அடுப்பில்லா சமையலில் இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டன்ட் கட்லெட்டுங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல முளைக்கட்டின இந்த பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், அப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல், நாலஞ்சு வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு இது மாதிரி கொர கொரன்னு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்சரில் இருக்குங்க. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ் பவுடர், உங்கள்கிட்ட பாதாம், பிஸ்தா, முந்திரி என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பீட்ரூட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து உங்களுக்கு இப்படியே சாப்பிட எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை அப்படியே வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடுங்க, அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி அடுப்பு இல்லாமல் சமைக்கிறது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டாட்டா.